நமஸ்காரம் காய்ஸ். ஓகேங்களா, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா நினைச்சவங்கள நமக்கு வந்து போன் வாங்குறீங்கன்னா நினைச்சவங்கள எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காசு கேட்ட மாதிரி பெஸ்ட் போனா இருக்கணும், நம்ம போன்டாப்பா கெத்தா இருக்கணும், வேற லெவலா இருக்கணும்டா அப்படின்லாம் தோணும். ஓகேங்களா, நிறைய இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை கேட்பீங்க, நிறைய சைட்ல பாப்பீங்க, யூடியூப்ல கூட பாப்பீங்க. ஓகேங்க, எந்த போன் நல்லா இருக்கு, எது பெஸ்டா இருக்கு, இந்த ரேட்ல இப்போ 25,000 பெஸ்ட் போன் என்னப்பா மார்க்கெட்ல, 50,000 பெஸ்ட் போன் என்னப்பா மார்க்கெட்ல, இல்லை 100,000 பெஸ்ட் போன் என்னப்பா மார்க்கெட்ல அப்படின்லாம் சொல்லி நீங்க யூடியூப்ல பாப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல பாப்பீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க. ஆனா எதுவுமே எதுவும் பெஸ்ட் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் இல்லை, ஐஃபோன்டா 14 ப்ரோடா பெஸ்ட்டாக இருந்தது, 14 ப்ரோ மேக்ஸ்டா பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சல அவங்களே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஐஃபோனை காட்டு எங்ககிட்ட ஃபீச்சர் அதிகமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி சாம்சங் அல்ட்ரா 23 அல்ட்ரா வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அவனும் 100,000 ரூபா மேலே ப்ரைஸ் இருந்தா நினச்சேன், சாம்சங்கும் 100,000 ரூபா 1.5 லட்ச ரூபா வந்து ப்ரைஸ் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா அவன் சார்ஜர் கூட தர மாட்டான், நான் சார்ஜரை தரேன், வாட்ச் தர, இயர்பட் தர, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் தரான். ஓகேங்களா, சார்ஜர் தரானா தரல, நான் பார்க்கல வாட்ச்ல, அந்த காம்போல போட்டுருந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் அண்டு இயர்பட்டு சார்ஜர் தராங்க இல்லையான்னு தரல கைஸ். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஃபோன் வாங்கலை, நம்ம பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வச்சு தான் வந்து இந்த வீடியோ போடுறோம். ஓகே, அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூபராக ஆகிற ஆசையில் வந்து இருக்கிற காய்ஸ். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் மனசை வச்சா தான் வந்து பெரிய யூடியூபராக ஆக முடியும். அதுக்கு வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து சேரும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்க்கலாமா நம்ம எங்கே நிறுத்தணும். ஓகே, சார்ஜர் கூட தரானா இல்லையான்னு தரல பார்ப்போம். ஆனால் இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டிலே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தான் மெயின். ஓகேங்களா, ப்ராசஸ் தான் மெயின். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் Gen 2 வந்து டாப்பில் வந்து நிற்கிறேன். ஓகேங்களா, இந்த டாப் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிளோட வந்து நிற்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் Gen 2 வந்து நிற்கிறேன். ஓகே, இந்த ப்ராசஸரில் வந்து எந்த ஃபோன் இப்போ லான்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, விவோ பிராண்டான ஐக்யூ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, iQ 11 5G. ஓகேங்களா, அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஹையன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு, இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 256 GB இன்டர்னல். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65,000 ரூபா கிட்ட வருது. ஓகேங்களா, ஆனால் அதே இது ஒன் பிளஸ் வந்து அதுக்கப்புறம் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒன் பிளஸ் வந்து 11 5G, அதே ஹையன் வேரியன்ட். ஓகேங்களா, ஹையன் வேரியண்ட் அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 62,000 ரூபா கிட்டே வருது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் அல்ட்ரா வந்து 23 அல்ட்ரா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி 127,000 ரூபா கிட்டே வருது. இது கம்பேர் பண்ணப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40% அதிகமாக தெரிது. ஓகேங்களா, சாம்சங் ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணப்போ ஒன் பிளஸ் கம்பேர் பண்ணப்போ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் பெருசெல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, கேமரா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சர் யூஸ் பண்ணுறோம், ஒன் ப்ளஸ் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களை 200 MBPS 200 MP அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லி அதில் தெரியும். அதான் யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ ஃபோன் வாங்கி பார்த்துடல காய்ஸ். ஓகேங்களா, அதனால தான் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா கரெக்டாக சொல்லணும் இல்லை, இல்லை மாற்றி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுவீங்க, டேய் நீ சொல்கிற ஃபுல்லாக தப்புடா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான் வந்து காய்ஸ். ஓகேங்களா, எது தெரியுமா அது வண்டி சொல்லாமேன்னு சொல்லி தான் நான் போடுறேன். ஓகேங்களா, ஆனால் இது வந்து என் பர்சனல் ஒப்பீனியன் என்ன. ஓகேங்களா, உங்களுக்கும் ஒரு மாதிரி டோன்லாம், எனக்கு ஒரு மாதிரி டோன்லாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி டோன்லாம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஓகே உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் ஃபியூச்சர் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா ஓகே ஒரு மைண்டை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து ஓகே நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு ஃபோன் வாங்குறது எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபோன் வாங்குற ஆசை. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபாய்க்குலாம் ஒரு நல்ல ஃபோன் கிடச்சிட்டு ரொம்ப ஐயா பார்த்தீங்கன்னாடா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்குலாம் வேறு லெவல் ஃபோன்லாம் கிடச்சிட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா 60,000 ரூபாலாம் ஒரு நார்மல் ஃபோனாக இருக்குது. ரொம்ப 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிட்டலாம் போகுது,
ஐஃபோன்லாம் வாங்குறீங்கன்னா அந்த இன்டர்னல் மெமரிக்காக வாங்குறீங்கன்னா 2 லட்சரூபா கிட்ட போகுது. ஏன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரில ஒரு 5 MBPS 5 MP 10 MP கேமராலாம் இல்லை, எல்லாமே 50 MBPS சே MBPSன்றது மெகா பிக்சல் 200 MP வருதா. அதில் பார்த்தீங்கன்னா நினச்சல ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்தாவே நீங்கள் 1 GB 2 GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகினே போகுது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மெமரி கார்டு கூட போட முடியாது, முன்னாடியாவது மெமரி கார்டாவது போடலாம். சரி அந்த இதில் காலி ஆயிடுச்சுன்னா சரி வேறு ஏதாவது எடுத்து போடலாம். இப்போ அது கூட போட முடியாமல் ஆகுது காய்ஸ் ஓகேங்களா. இப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் மெமரி கூட்டணும்னா இன்டர்னல் மெமரி ஃபோனை மாற்றி தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி கான்செப்டில் இருப்போமே நம்ம வாங்கப்போமே கொஞ்சம் அதிகமான மெமரி இருக்கிற ஃபோன் வாங்குறதா நல்லது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரேட் ஏறி 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 இப்போலாம் 50,000 ரூபா 60,000 ரூபா கூட ஒரு நல்ல ஃபோனாக கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காரு காய்ஸ் ஓகேங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா கேமராலாம் எடுக்கிறது ரொம்ப கம்மி, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப கம்மி. அவங்கள சில பேர் வந்து பயங்கர ஷையாக இருப்பாங்க ஃபோட்டோஸில் இருக்கு. அவங்களில் மோஸ்ட்லி ஃபோனு இந்த சின்ன சின்ன ஆப்பு சின்ன சின்ன கேம்லாம் இருக்கவங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் வாங்கினா போகிறோம். இப்போ வந்து பசங்க பார்த்தீங்கன்னா சில பசங்க காலேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெத்தியாக மாஸ்டாக காமிக்கணும், நம்ம ஃபோனை வந்து வேறு லெவலில் காமிக்கணுக்காக அவங்க கேம் கூட ஆடுவாங்க, ஃபோட்டோவும் டார் மாறாக எடுப்பாங்க. வலிச்சு வலிச்சு எங்கள் கடைக்கு போனாலும் சரி டீ கடைக்கு போனாலும் சரி பீச்சுக்கு போனாலும் சரி வலிச்சு வலிச்சு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இல்லை போஸ்ட் போட்டுனப்பா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 ரூபா ஃபோன் 60,000 ரூபா ஃபோன் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ் ஓகேங்களா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் வருது, அவங்க அந்த மாதிரி தரமான யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கேம் சரி ஃபோட்டோஸ் எல்லாமே சரி. இப்போ நானே கூட சரி பாருங்க நான் 25,000 ரூபா ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் சாம்சங் இதில் ரியல்மி 9 Pro Plus இதில் பார்த்தீங்கன்னா நினச்சால எனக்கு தெரிஞ்சு கேமராவில் வேறு மாதிரி தான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த top 10 அந்த ப்ராசஸர் லிஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னா என் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நினச்சா ஒரு 76 இடத்துல இருக்குது என்னோட என் ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போ என் ஃபோனோட நிலைமை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு. அதான் நிலைமை ஆக்சுவலி சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த ரேங்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நான் சம்டைமில் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஒரு சில டைம்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். காரணம் இதுதான் காரணம் ஆக்சுவலி சொல்ல போனால் நல்ல ப்ராசஸரில் ஃபோன் இருந்தால் நல்லா பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அது இல்லாமல் நம்ம படம் பார்க்குறதாலும் சரி சவுண்டாக இருந்தாலும் சரி எல்லாமே முக்கியமான விஷயம் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து படம்லாம் பார்க்குறாங்க. அப்போ படம் பார்க்கும்போது பல படம் வந்து நல்ல கிளாரிட்டியாக பார்க்கவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். நல்லா ஹையாக இருக்கிற வந்து அமினோல் டிஸ்பிளேடாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் நல்லா பெட்டராக இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி காசு ஏறினே போகுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 2K அமோலெட் டிஸ்பிளேலாம் வந்திருக்கு. இந்த ஐக்யூலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு. சாம்சங்கில் தெரில என்ன போட்டிருக்கான்னு தெரில பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாட்டையும் டிஸ்கிரிப்ஷனு மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன் நான் எது இது எது மாற்றி சொல்லிடுவோன்னா பயத்தில் பாதி தெரிஞ்சிடவண்டி சொல்லாமே சொல்லிவிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நினச்சவங்களே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நினச்சவங்கள அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து சாம்சங் 23 Ultra வாங்குகிற காட்டிலும் 1+ இல்லைனா ஐக்யூ வாங்குறது நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா என்னடுன்னு சொல்லவே இல்லை. 1+ பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சோனியோட சென்சார் சொல்லியிருக்கான் ஓகே கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உண்டு. அவங்களோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் அது கூட பெட்டராக இருக்கும். ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணவங்க நிறைய பேருக்கு தெரியும் ஒன் ப்ளஸோட பிராண்டும் சரி அவங்களோட ஃபோனும் சரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் சாம்சங் அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஏன்னா இவங்க நான் 1+ கிட்ட கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலி சொல்ல போனால் அவனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செம்ம ஹை ரேஞ்ச் ஆக்சுவலி ஆப்பிளுக்கு ஈக்குவலாக வந்து அவன் ரேஞ்ச் போடுறான். ஆனால் கொஞ்சம் ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ் வருது ஓகேங்களா. அந்த ஃபீச்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு ஃபீச்சர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பெட்டரை சூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா 1+ யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் இல்லைங்க ஓகே எனக்கு ஹையன்றா அது ஃபோனை அப்படியே தோறும் வெளியெடுத்து காமிச்சாவே கெட்டுப்பா அப்படின்லாம் தோணுச்சுன்னா ஓகே நீங்கள் சாம்சங் 23 Ultra வாங்குறா பெட்ரு ஓகேங்களா. அது இல்லாமல் ஐஃபோன் கூட வாங்குறது பெட்ரு தான். ஏன்னா நான் கூட சான்ஸ் கிடைச்சா கூட நான் கூட இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான யூடியூபராக இருந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்ச ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சுருப்பேன், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாம்சங் வச்சுருப்பேன். ஏன்னா ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் 23 Ultra வச்சுருப்பேன், ஐஃபோனும் வச்சுருப்பேன்.
வீடியோ பிளாக் பண்ணுறதுனாலும் சரி, ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா நினச்சி நம்ம வீடியோ எடுக்கலாம் போனாலும் அங்கே கேமரா நாட் அலோட கேமராக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்க வேண்டி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா மார்க்கடி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெண்டு ஃபோனுக்குமே. நான் அதுதான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் ப்ளாகர் அந்த மாதிரி இல்லைன்னா பெட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லாம் எடுக்கிறதா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருங்க நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் குட் பை.